ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ ஸ்கொயர் எல்வி கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிற டிஷ், பட்டாணி பொரியல். 4 இன்க்ரீடியன்ஸ்னாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரச சாப்பாடு, மோர் சாப்பாடு இதுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இது வெரிசாக கூட நீங்கள் சாப்பிட்லாம், ஓகேங்களா? ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. இப்போ நான் தேவையான பொருள் எல்லாம் அதுக்கு சொல்கிற வாங்க. பட்டாணி, இது வந்து நாட்டி பட்டாணி. நீங்கள் நாட்டி பட்டாணியில் செஞ்சிங்கன்னா தான் பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஃபாரமில் செய்யக்கூடாது, ரெண்டு விதமாக இருக்குது. ஃபாரம் பட்டாணி இருக்குது, நாட்டி பட்டாணி இருக்குது. நீங்கள் நாட்டி பட்டாணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும், இதில் தான் நீங்கள் செய்யணும். இப்போ நான் நாட்டி பட்டாணி 1 kg எடுத்துக்கிட்டேன். 12 க்ரீன் சில்லிஸ், சால்ட், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் செய்கிற மெத்தட் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப், பட்டாணியை வந்து வேக வச்சிங்க. பட்டாணி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிங்க. ஒரு 1 glass பட்டாணிக்கு தகுந்த அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிங்க. இப்போ சால்ட் போட்டுங்க. அடுப்பில் வச்சுட்டு இப்போ வேக வச்சு எடுத்துப்போம், மூடி வச்சுப்போம். பட்டாணி வெந்துடுச்சு பாருங்க. இப்போ நல்லா வேக வச்சிட்டோம். இப்போ அதில் உள்ள தண்ணியை வடிகட்டிப்போம். இந்த தண்ணியை இப்போ நான் ஊற்ற போகிறது இல்லை. இந்த தண்ணியை நான் என்ன பண்ணுறேன்ட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் இதை ஊற்றிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அப்படியே வச்சுருங்க, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போது எண்ணெய் சட்டி வச்சாச்சு. எண்ணெய் நான் இவ்வளோது ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ பச்சை மிளகாய் போட்டுங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுங்க, மிக்ஸ் பண்ணிங்க, கிண்டி விட்டுங்க. சால்ட் ஏன் நான் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் போட்டேன்னா, இது வந்து பட்டாணி நீங்கள் சாப்பிடும் போதே இந்த பொரியலில் பச்சை மிளகாய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் சாப்பிட மாட்டீங்க, பட் சாப்பிட்டு பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா கூட எடுத்துகிட்டு கூட சாப்பிட்லாம். இப்போ ஆனியன் போட்டுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா வெங்காய பச்சை மிளகாய் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பட்டாணி போட்டுப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 5 minutes வந்து வேகட்டும். இப்போ நம்மளோட பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டிஷ் அவுட் பண்ணிடலாம். இப்போ டிஷ் அவுட் பண்ணியாச்சு, பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். நம்ம வந்து ஈவினிங் நீங்கள் ஸ்நாக்ஸே அதிகமாக கொடுத்துட்டு இருக்காதிங்க குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறந்துடாமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.